ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டே 360 இருந்து நான் உங்க மாதவன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனா பேரு பர்வதாசனா, த மவுண்டைன் போஸ் அப்படின்னு இன்னொரு நேமும் இருக்கு. இந்த ஆசனா யார் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் செய்யக்கூடிய ஒரு நடுத்தரமான ஆசனா வகையை சேர்ந்தது தான் இந்த பர்வதாசனா. இதை செய்யக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா, காலையிலையும் நம்ம செஞ்சுக்கலாம், ஈவினிங் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 4 hours கழிச்சும் நீங்கள் இந்த ஆசனாவை வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ஆசனாவோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட தோல் பட்டைகளுக்கு வலிமையை கொடுக்கும், இருக்கிறத விட அதிகப்படியான ஸ்ட்ரென்த் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுக்கும். அது போக நம்ம இருதயத்தை சுற்றி உள்ள பகுதிகளில் ஓடுற ரத்த ஓட்டத்தை சீர் செய்கிறதுக்கும், அதனோட தசைகளோட பாதுகாப்புக்காகவும் நம்ம இந்த ஆசனா வந்து பண்ணலாம். அடுத்தபடியாக நம்மளுக்கு இங்கே இடுப்பை சுற்றி இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை வந்து குறைக்கிறதுக்கும் இந்த ஆசனா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஆசனாவை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். பயிற்சியின் ஆரம்ப நிலையில் கால்களை நீட்டிக்கொண்டு அமரவும், பிறகு கால்களை மடித்து கொண்டு வலது காலை இடது தொடையின் மேல் பகுதியிலும் இடது காலை வலது தொடையின் மேல் பகுதியிலும் வைத்தவாறு சரியாக அமர்ந்து கொள்ளவும். பிறகு மூச்சினை உள்ளிழுத்து கொண்டு இரண்டு கைகளையும் மேல் நோக்கி நகர்த்தவும். கைகள் மேலே சென்றவுடன் நாம் சாமி கும்பிடும்போது எவ்வாறு இருக்குமோ அவ்வாறு வைத்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நார்மல் நிலையில் உங்கள் மூச்சினை உள்ளிழுத்து வெளியே விடலாம். முதலில் பயிற்சி பெறுபவர்கள் சுவற்றில் சாய்ந்து கொண்டு இந்த பயிற்சியினை செய்யலாம். பிறகு பயிற்சி பெற்றவுடன் தனியாக அமர்ந்து இந்த பயிற்சியினை செய்யலாம். பயிற்சி பெற்றவர்கள் கையினை அடுத்த நிலைக்கு, அதாவது இந்த மாதிரி உங்களுடைய உள்ளங்கைகள் வந்து வானத்தை நோக்கி பார்த்த மாதிரி நீங்கள் அடுத்த கட்டமாக செய்ய முடியும். இவ்வாறு செய்வதன் மூலம் உங்களுடைய தோள்பட்டைகள் வந்து வலிமையடையும், இடுப்பு பகுதியை சுற்றியுள்ள தேவையற்ற கொழுப்புகள் கரையும். இப்பொழுது நார்மலாக உங்களது மூச்சினை விட்டுக்கொண்டு கைகளை இறக்கும் போது உங்கள் மூச்சினை வெளியே விடவும். இப்பொழுது நேராக வந்தவுடன் கால்களை ஒன்றின் பின் ஒன்றாக தன்னுடைய ஆரம்ப நிலைக்கு கொண்டு செல்லலாம். இந்த பயிற்சியினை 1-3 நிமிடங்கள் வரை செய்யலாம். நன்றி.